إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، اتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகாரி மற்றும் முஸ்லிம் ஹதீஸ் கிரந்தங்களிலிருந்து ஹஜ்ஜின் பாடம் என்ற இந்த தலைப்பு அஷேக் சாலிஹ் இப்னு அஹமது ஷாமி ரஹிமஹுல்லா அவர்களுடைய அல் வாஃபி பிமாஃபி ஸஹீஹைன் என்ற நூலிலிருந்து நடைபெற்று வருகிறது. இன்று நாம் படிக்கப் போகின்ற ஹதீஸை பொறுத்தவரையில் இந்த நூலில் 770வது ஹதீஸாக செய்தியாக நீங்கள் இதை பார்க்கலாம். இந்த ஹஜ்ஜுடைய பாடத்தில் என்ன தலைப்பை போடுகிறார் என்று சொன்னால், பாபு தஹ்ரீமு ஸைதி அலல் முஹ்ரிம், இஹ்ராமோடு இருப்பவர் வேட்டையாடுவது ஹராம் என்ற தலைப்பை போடுகிறார். இந்த தலைப்பிலே கொண்டு வரக்கூடிய ஹதீஸ்களை பார்ப்போம். முதல் செய்தி, அன் அபி கதாத அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபரஜ ஹாஜ்ஜன் ஃபஹரஜு மஅஹு ஃபஸரஃப தாயிஃபதன் மின்ஹும் ஃபீஹிம் அபு கதாத ஃபகால குது சாஹிலல் பஹ்ரி ஹத்தா நல்தகிய. இந்த ஹதீஸை நாம் இப்போது அதனுடைய தமிழ் வடிவத்தை, தமிழாக்கத்தை நாம் பார்க்கலாம். இந்த செய்தியை நாம் நீங்க பார்க்கலாம், புகாரியில 1824வது எண்ணிலும் முஸ்லிமில் 1196வது எண்ணிலும் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த செய்தி இருக்கிறது. இதில் அபு கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அபு கதாதா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய செய்திதான், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, ஹஜ் செய்பவர்களாக புறப்பட்டார்கள். ஹரஜ ஹாஜன், அப்ப எனவே ஃபஹரஜு மஅஹு, மக்களும் என்ன செய்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதரோடு புறப்பட்டார்கள். ஃபஸரஃப தாயிஃபதம் மின்ஹும், அவர் என்ன சொல்றாரு, அவர்களில் ஒரு சிறு குழுவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, வேறு வழியில் அவங்கள திருப்பி விட்டாங்க. ஃபஸரஃப திருப்பிட்டாங்க, அவங்களோட ஒரு சிறு குழுவை வேறு வழியிலே திருப்பி விட்டார்கள். அவர் சொல்றாரு, அவர்களில் நானும் ஒருவன், பிஹிம் அபு கதாதா, அவர்களில் நானும் ஒருவன், அப்ப நாம் சந்திக்கும் வரை கடலோரமாக நீங்கள் செல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வாறு கூறினார்கள். அஹது சாஹில் அல் பஹர், அப்ப அவங்க கடலோரமாக சென்று அவங்க திரும்பிய போது அபு கதாதா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, என்னை தவிர அனைவரும் இஹ்ராம் கட்டி இருந்தார்கள். என்னை தவிர அனைவரும் என்ன செய்திருந்தாங்க, இஹ்ராம் கட்டி இருந்தார்கள். இப்ப நான் மட்டும் இஹ்ராம் கட்டி இருக்கவில்லை. இப்ப இவ்வாறு நாங்கள் சென்று கொண்டிருக்கின்ற போது என் தோழர்கள் என்ன செய்தாங்க, ஒரு காட்டு கழுதையை கண்டார்கள். ஒரு காட்டு கழுதையை அவர்கள் கண்டார்கள்.
அப்ப நான் என்ன செய்தேன், அக்கழுதைகளை தாக்கி ஒரு பெட்டை கழுதையின் கால்களை வெட்டி வேட்டையாடினேன். அப்ப அனைவரும் ஒரு இடத்துல இறங்கி நாங்க என்ன செஞ்சோம், அந்த இறைச்சியை நாங்க சாப்பிட்டோம். இவர் அபூ கதாதாரதியாகவும் இஹ்ராம் அணிந்திருக்கவில்லை, மற்றவங்க எல்லாம் இஹ்ராம் அணிந்திருந்தாங்க. இப்ப வேட்டையாடியது யாருன்னா அபூ கதாதாரதியாக அவங்க தான் வேட்டையாடினார்கள். இவ்வாறு ஒரு இடத்துல இறங்கி நாங்க என்ன செய்தோம், அதன் இறைச்சியை நாம் அனைவரும் சாப்பிட்டோம். நாம் இஹ்ராம் கட்டியிருக்கும் நிலையில் வேட்டையாடப்பட்ட பிராணியுடைய இறைச்சியை உண்ணலாமா என்று சஹாபாக்களுக்கு மத்தியில் அவங்க கேட்டுக்கொள்றாங்க, விசாரிச்சு கொள்றாங்க. அப்ப இவ்வாறு கேட்டுக்கொண்டு அவங்க என்ன செய்யறாங்க, அந்த எஞ்சியிருந்த இறைச்சியை வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடம் நாம் கொண்டு சென்றோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரிடம் கொண்டு சென்று அப்ப தோழர்கள் அபூ கதாதார் அதிகம் சொல்றாங்க, என் தோழர்கள் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நாங்க இஹ்ராம் கட்டியிருந்தோம், அபூ கதாதா என்ன செய்திருக்கல, இஹ்ராம் கட்டவில்லை, அப்போது நாம் என்ன செய்தோம் என்று சொன்னால், அந்த அதாவது காட்டு கழுதைகள், அப்போது நாம் என்ன செய்தோம் என்று சொன்னால் அந்த காட்டு அந்த கழுதை அவர் என்ன செஞ்சாரு, அவர் வேட்டையாடினார். அவரு அவர் அந்த அந்த காட்டு கழுதையை அபூ கதாதா சொல்ற, அப்போது நாம் அந்த காட்டு கழுதைகளை நாங்கள் கண்டோம். அபூ கதாதா என்ன செஞ்சா, அவற்றை தாக்கி ஒரு பெட்டை கழுதையின் கால்களை வெட்டி என்ன செய்தார், வேட்டையாடினார். அப்ப ஒரு இடத்துல இறங்கி அதன் இறைச்சியை நாங்க என்ன செய்தோம், நாம் சாப்பிட்டோம். நாம் இஹ்ராம் கட்டி இருக்கும் போது வேட்டையாடப்பட்ட பிராணின் மாமிசத்தை உண்ணலாமா என்று நாங்கள் எங்களுக்குள் பேசிக்கொண்டோம். பிறகு நாம் என்ன செய்தோம், எஞ்சிய இறைச்சியை எடுத்து வந்திருக்கிறோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கள்ட்ட கேட்ட கேள்வி என்னவென்று சொன்னால், மின்கும் அஹதுன் அமரஹு அன் யஹ்மில அலைஹா. அப்ப அவங்க சொல்றாங்க, உங்கள்ல யாராவது, அவ் அஷார இலைஹா, உங்கள்ல யாராவது ஒருவர் அதை தாக்குமாறு அவரை பணித்தாரா, அல்லது அதை நோக்கி சைகை செய்தாரா என்று கேட்டார்கள். அப்ப நபித்தோழர்கள் சொல்றாங்க, இல்லை யார சூழல்லா, அப்படி நாம் செய்யவில்லை. அப்போது நபி அவங்க சொல்றாங்க, அப்படி என்றால் அதன் எஞ்சி இறைச்சியை நீங்கள் உண்ணுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார். இந்த ஹதீஸின் பிரகாரம் நாங்கள் பார்க்கும்போது, அதாவது இஹ்ராமோடு இருக்கும் நிலையில் வேட்டையாடுவது ஹராம், அதாவது தரை மார்க்கமான வேட்டை என்பது ஹராம். இப்ப அபூ கதாதா அவங்க இஹ்ராம் அணிந்திருக்கல, அதனாலதான் வேட்டையாடினார்கள். அவங்க சஹாபாக்கள் அதை சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அவங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகம் தான், இவ்வாறு வேட்டையாடப்பட்ட ஒரு பிராணி இஹ்ராமோடு இருக்கும் நிலையில் சாப்பிடலாமா என்ற ஒரு சந்தேகம் வரும்போது அதை எடுத்துக்கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடம் அவங்க மார்க்க தீர்ப்பு கேட்கிறாங்க. கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் அவங்கள்ட்ட திருப்பி கேட்ட கேள்வி மிக முக்கியமானது, என்ன கேட்கிறாங்க, உங்கள யாராவது அதை தாக்குமாறு அவருக்கு ஏவினாரா, அல்லது அதை நோக்கி சைகை செய்தாரா என்று கேட்டார்கள். அப்படி இல்லை என்கின்ற போது எஞ்சியதை சாப்பிடுமாறு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கண்டா, அப்ப அந்த மாதிரி அவங்க செய்திருந்தாங்கண்டா என்ன, அதை ரசூலுல்லாஹ் தடுத்திருப்பாங்க என்பதை நாம் இதிலிருந்து விளங்கலாம். அப்ப எனவே இந்த பாடத்துல இது ஒரு நீண்ட ஹதீஸ், இந்த ஹதீஸை நீங்க புகாரியில 1824 முஸ்லீம்ல 1196 எண்களில் நீங்க பார்க்கலாம். அதுல மற்றும் ஒரு அதே தலைப்பில் இன்னொரு ஹதீஸ் கொண்டு வராரு, அது புகாரியில 1825 முஸ்லீம்ல 1193 எண்ணில் வருகிறது. அதாவது அனி சாபிபினி ஜஸ்ஸாமா அல் லைசி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, அன்னஹு அஹ்தா லி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிமாரம் வஹ்ஷியன் ஃபஹு பில் அபுவா அவ் பிவத்தான் ஃபரத்தஹு அலைஹி ஃபலம்மா ரஆ மா ஃபீ வஜ்ஹி ஃகால இன்னா லம் நருதுஹு அலைக இல்லா அன ஹுரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்ப இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா, சாபிபினு ஜஸ்ஸாமா அல் லைசி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாவின் தூதர் சல்லதாஸ் அவர்கள் மக்கா மதீனா இடையில் உள்ள அபுவா அல்லது வத்தான் எனும் இடத்தில் இருந்தபோது நான் அவர்களுக்கு ஒரு காட்டுக்கழுதை அன்பளிப்பாக வழங்கினேன், அவர்கள் அதை ஏற்க மறுத்து விட்டார்கள், அதை ஏற்க மறுத்து விட்டார்கள். அப்ப வந்து என் முகத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை கண்டதும்
நாம் இஹ்ராம் கட்டி இருப்பதால் தான் இதை ஏற்க மறுத்தோம் என்று சொல்றான். அப்ப இதிலிருந்து நாங்கள் என்ன படிக்கிறோம், சட்டத்தை என்ன படிக்கிறோம், இப்ப இஹ்ராமோடு இருக்கும் நிலையில் என்ன அவ்வாறு வேட்டையாடப்பட்ட ஒன்று வந்து என்னது, இஹ்ராம் கட்டியவருக்காக அது உயிருடன் அன்பளிப்பாக வழங்கப்படும் போது கூட ரசூலுல்லா அதை ஏற்க மறுத்தார்கள், அதை ஏற்க மறுத்தார்கள் என்பதை நாம் இந்த செய்தியில நாம் என்ன செய்கிறோம், நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த தலைப்பில் நாம் விளங்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், அதாவது ஹராமோடு இருக்கும் நிலையில் வேட்டையாடுவது என்ன, ஹராம், தரை மார்க்கமான வேட்டை கூடாது. அதே போன்று அந்த வேறொரு வேட்டையாடி இருந்தால், இஹ்ராமோடு இல்லாத ஒரு வேட்டையாடி இருந்தால், நாம் ஆரம்பத்தில் பார்த்த ஹதீஸ் என்ன செய்யலாம், அந்த இஹ்ராமோடு இருந்தவர்கள் அதன்பால் சைகை செய்யாது, அதை வேட்டையாடுங்கள் என்று ஏவாது இருக்கும் பட்சத்தில் அதிலிருந்து உண்ணலாம், சாப்பிடலாம் என்ற சட்டம். அதே போன்று ரசூலுல்லா தங்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்ட போது இஹ்ராமோடு இருக்கும் நிலையில் ரசூலுல்லா என்ன செஞ்சாங்க, அதை ஏற்க மறுத்தார்கள். அந்த சஹாபியுடைய முகத்தில் அவங்களுக்கு ஒரு கவலை தென்படுகின்ற போது ரசூலுல்லாங்க சொன்ன காரணம் என்னவென்றால், நாம் இஹ்ராமோடு இருக்கின்ற காரணத்தால் தான் அதை ஏற்க மறுத்தோம் என்று சொன்னார்கள் என்ற இந்த செய்திகள் நாங்கள் இதில் பார்க்குறோம். எனவே நருமையான சகோதரர்களே, அதே போன்று இதில் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய இந்த பாடத்தில் பார்க்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், அதாவது ஹதியுடைய பாடம், பாபு அஹ்காமுல் ஹதி. ஹதி என்று சொல்லும்போது ஹஜ்ஜிலே அறுக்கப்படுகின்ற அந்த ஹாஜிகள் அறுக்கின்ற அந்த பழிப்பிராணியை இவ்வாறு சொல்வார்கள், அதனுடைய சட்டங்கள். அப்ப இதில் நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது இதில் அவர்கள் கொண்டு வரக்கூடிய ஹதீஸ் எந்த ஹதீஸ் என்றால், அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, சல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லுஹுர பிதுல் பிதில் ஹுலைஃபா தும்ம தஆ பினாகத்திஹி ஃஅஷ்அரஹா ஃபி ஸஃஹத்தி ஸனாமிஹா அல் ஐமன் வஸலத தம் وقلدها نعلين ثم ركب راحلته فلما استوت به على البيداء اهل بالحج என்று சொல்லி இந்த செய்தி இடம் பெறுகிறது. அப்ப இதுல நாங்க பாப்போம் என்று சொன்னால், அப்ப இந்த ஹதீஸ பொறுத்தவரையில அப்ப அல்லாஹ் இது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியாக நாம் இதை பார்க்கலாம். அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விடைபெறக்கூடிய அந்த ஹஜ்ஜுக்காக அந்த சென்றபோது துல் ஹுலைஃபா என்ன செஞ்சாங்க, லுஹரை அவர்கள் தொழுது விட்டு பிறகு என்ன செய்யறாங்க, தமது அந்த பழி ஒட்டகத்தை கொண்டு வர சொல்லி அதன் வள அந்த வளப்பக்க திமிழ் பகுதியில் அந்த அதனுடைய வளப்பக்க திமிழ் பகுதியில் கீறி அடையாளமிட்டார்கள். அதுக்கப்புறம் இரத்தத்தை அதிலிருந்து துடைத்தார்கள், இரு செருப்புகளை அதன் கழுத்தில் அடையாளத்துக்காக தொங்க விட்டார்கள். பின்னர் தமது வாகன ஒட்டகத்தில் ஏறி அமர்ந்து ரசூலுல்லாஹ் அந்த கஸ்வான்ற ஒட்டகம் அதில் அவங்க ஏறி அமர்ந்து பைதா என்னும் அந்த குன்றில் அது நேராக நின்றதும் ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜுக்காக என்ன செஞ்சாங்க, தல்பியா சொன்னார்கள் என்பது இந்த ஹதீஸாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப எனவே இந்த ஹதீஸ்ல நாங்க ரசூலுல்லாங்க வந்து என்ன செஞ்சாங்க, துஹரை துல்ஹுலைஃபாவிலே தொழுது விட்டு தனது அந்த பழிப்பிராணி அந்த ஒட்டகத்தை என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாங்க அதை கொண்டு வர சொன்னாங்க, அந்த பழி ஒட்டகத்தை கொண்டு வர சொன்னாங்க. அப்ப இவ்வாறு ரசூலுல்லாங்க அதில் அடையாளமிட்டதற்கான காரணம் என்ன என்பதை அறிஞர்கள் சொல்லும் போது சொல்வார்கள், அதாவது இது வந்து ஹதீக்காக கொண்டு செல்லப்படுகின்ற ஒரு ஒட்டகம். அப்ப அந்த ஒட்டகம் சில நேரங்கள் என்ன செஞ்சிடும், கொஞ்சம் வழி தவறி வேறு வழிகள்ல வேறெங்கும் சென்று விட்டாலும் யாரும் அதை என்ன செய்ய மாட்டார்கள், வேட்டையாடலாம் மாட்டாங்க, கொல்ல மாட்டார்கள், அதை என்ன செய்ய மாட்டாங்க, அதை அவர்கள் அபகரித்துக் கொண்டு சென்று விட மாட்டார்கள். காரணம் அதில் அடையாளமிடப்பட்டிருக்கிறது, இது இவ்வாறு அறுப்பதற்காக பழிப்பிராணியாக கொண்டு செல்லப்படுகிறது என்பதை அறிந்து என்ன செஞ்சிருவாங்க, விட்டு விடுவாங்க. அதற்காகத்தான் இவ்வாறான அடையாளங்கள் அதில் என்ன செய்தது, இவ்வாறு இடப்பட்டது என்பதை அறிஞர்கள் இதற்கு சொல்லக்கூடிய விளக்கமாக இருக்கிறது. இந்த செய்தியினிய முஸ்லீம்ல 1243 எண்ணிலே முஸ்லீம்ல பார்க்கலாம். இதே தலைப்பில் அவர்கள் கொண்டு வரக்கூடிய மற்றும் ஒரு செய்தி தான் முஸ்லீம்ல 1326 எண்ணில் இடம்பெறக்கூடிய செய்தி. அந்த செய்தியை நீங்க பார்த்தீங்கன்னா அதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய
ஒரு செய்தியாக அந்த செய்தி இருக்கிறது. அதுல நீங்க எடுத்து பாத்தீங்க சொன்னா துஐப் அபு கபீசா அவங்களும் இதை அறிவிக்கிறாங்க. இப்ன அப்பாஸ் நட்சத்திரம் அறிவிக்கப்படுது, அவங்களும் அதை அறிவிக்கிறாங்க. அவங்க கூறுகிறார்கள், அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, அந்த பழி ஒட்டகங்களுடன் என்னை மக்காவுக்கு அனுப்பி வைத்தார்கள். பழி ஒட்டகங்களோடு என்னை மக்காவுக்கு அனுப்பி வைத்தார்கள் சொல்லாங்க. என்னை மக்காவுக்கு அனுப்பி வைத்தார்கள். அந்த ரசூலுல்லாஹி காணி இபாஸ் மஹபில் புதுனி சிம்மயகூல் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, என்ன சொன்னாங்க, இதில் ஏதாவது ஒன்று பாதிப்புக்குள்ளாகி இறந்து விடுமோ என்பதை நீங்க அஞ்சினால் உடனே நீங்க அதை என்ன செய்யுங்க, அறுத்து விடுங்கள். பிறகு அதனுடைய கழுத்தில் கிடக்கும் செருப்பில் அதன் இரத்தத்தை நனைத்து அதன் விழாப்புறத்தில் அந்த அடையாளத்தை பதித்து விடுவீராக. நீரோ உன் பயணக்குழுவினரோ எவருமோ அதை உண்ணக்கூடாது என்றும் ரசூலுல்லாஹ் கூறினார்கள் என்ற செய்தி இதுவும் முஸ்லிமில் 1326 வருகிறது. இதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறார். அது வந்து என்ன, மரணித்து விடும் என்று பயப்படும் போது, இறந்து விடும் என்று பயப்படும் போது இவ்வாறு செய்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க, கட்டளை இட்டார்கள். இதே தலைப்பில் முஸ்லீமில் 1324 என்ற இடம்பெறக்கூடிய மற்றும் ஒரு செய்தியையும் கொண்டு வருகிறார்கள். அதாவது ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இந்த செய்தி இடம்பெறுகிறது. இந்த செய்தி என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்ப ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லா அபு சுபேர் தான் இதை சொல்றார். அப்ப ஜாபிர் இப்னு அப்துல்லா கூற கேட்டேன், அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு, என்ன பழிப்பிராணிகள் அறுப்பதற்காக கொண்டு செல்லப்படுகின்ற பழிப்பிராணிகள் மீது ஏறி பயணம் செய்யலாமா என்று கேட்கப்பட்ட போது அவங்க என்ன பதில் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீ என்ன செய்யலாம், தேவை ஏற்படும் போது அதன் மீது நல்ல முறையிலே ஏறி பயணிக்கலாம், தேவை ஏற்படும் போது அதன் மீது நல்ல முறையிலே ஏறி என்ன செய்யலாம், பயணிக்கலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள். அதாவது இர்கபஹா பில் மஅரூஃப் என்றால் அதற்கு எந்த தீங்கும் ஏற்படாத வகையில், இதா உல்ஜிதண்டா அதுல ஏறி பயணிக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படுது. ஏன்னா இப்ப ரசூலுல்லாஹ் அவங்க பயணிச்ச ஒட்டகம் வேற, பழிப்பிராணி வேறதான் ரசூலுல்லாஹ் கொண்டு போறான். அப்ப எனவே அதுல தேவை ஏற்பட்டால் அதுல ஏறி என்ன செய்யலாம், பயணிக்கலாம். வேற ஒரு ஹத்தா தஜித லஹரன் என்றால் வேறொரு ஒட்டகத்தை பெற்றுக்கொள்ளும் வரை, அது அல்லாத வேறொரு ஒட்டகத்தை பெற்றுக்கொள்ளும் வரை நீங்க என்ன செய்யலாம், பயணிக்கலாம் என்று என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் கூற நான் கேட்டேன் என்று அவர்கள் சொல்கிறார். இதுல மற்றொரு செய்தியை நாங்கள் கூடுதலாக சொல்வதாக இருந்தால், இது புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு செய்தி தான். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், இவ்வாறு ஒருவர் என்ன செய்யறாரு, பழிப்பிராணியை ஓட்டி கொண்டு செல்றார். அவர் நடந்து அவர் அதன் மீது ஏறி பயணிக்காமல் அதை ஓட்டி கொண்டு செல்லும் போது ரசூலுல்லாஹ் அவரை பார்த்து சொல்றாங்க, அதன் மீது ஏறிக்கொள்ளுங்கள் என்றாங்க. அப்படி ஏறிக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் போது அவர் சொல்றாரு, இது வந்து என்ன பழிப்பிராணி என்ற ரசூலுல்லாஹ் மூன்றாவது நான்காவது இப்படி தொடர்ந்து சொல்றாங்க ஏறிக்கோங்கன்னு சொல்லும் போது அவரும் இப்படியே பதில் சொல்றார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உமக்கு கேடு உண்டாவதாக என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப எனவே ரசூலுல்லாஹ் இவ்வாறு ஏன் ஏவினார்கள் என்று சொன்னால், அவர் அவ்வளவு சிரமப்பட்டு நடந்து போறார் அதை ஓட்டி கொண்டு. அப்ப அந்த சிரமத்தை அவர் சிரமப்படக்கூடாது என்பதற்காக ரசூலுல்லாஹ் இவ்வாறு என்ன செஞ்சாங்க, அவருக்கு ஏவினார்கள். அப்ப இந்த செய்திகள் எல்லாம் அவ்வாறு தேவை ஏற்படும் போது அதில் ஏறி பயணிக்கலாம் என்பதற்கு ஆதாரமாக வரக்கூடிய செய்தி. எனவே நர்மையான சகோதரர்களே, எனவே நாம் இன்றைய பாடத்தை இத்தோடு நாம் என்ன செய்து கொள்வோம், நிறைவு செய்து கொள்வோம். ஆஹ் ரத்வான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.